ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாள் எப்படி போச்சு? என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி ரொம்ப நாள் ஜாலியாக சூப்பராக போச்சு. சமையல்லாம் பெரிய சமையல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான சமையல் தான். முதல் நாள் தானே பிரியாணி செஞ்சேன், அதனால் இன்றைக்கி சிம்பிளாக சமைச்சு முடிச்சாச்சு. ஸ்பெஷல் சமையல் ஏன் கேட்டாங்கன்னா, இன்றைக்கி எங்களோட கல்யாண நாள், 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷம். பெருசாக கொண்டாட்டம் செலிப்ரேஷன்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நான் அதுவும் ஒரு நாள் கடந்து போகும் அவ்வளோதான். பிறந்தநாளாக இருந்தாலுமே சரி, பிறந்தநாள்லாம் கொண்டாடணும்னா ஒவ்வொரு நாளும் பிறந்தநாள் போக போக நமக்கு வயசாகிட்டே தானே போகுது, அது எதுக்கு நம்ம கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவார் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்காக நாங்களே கேக் செஞ்சோம். எங்கள் அம்மா அடுப்பு மட்டும் பட்ட வச்சு கொடுத்தாங்க. கேக்கும் நல்லா அழகாக வெந்து வந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. அப்புறம் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துச்சு. அப்படியே காற்று மழை எப்படி இருட்டின்னு வருது பாருங்களேன், கொஞ்ச நேரம் தான் மழை வந்து நின்றுச்சு. கரெக்டாக 5 மணிக்குன்னா மழை வருது, என் பசங்களுக்காகவே இந்த மழை வருதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா 5 மணிக்கு மழை வந்தால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின்போ தெரியுது பாருங்க, தெரியுதான்னு தெரியல வீடியோவில், அழகாக ரெயின்போ வந்துருச்சு. 5 மணிக்கு டியூஷன் டைமுக்கு மழை வருதா, கரண்ட் ஆஃப் ஆகிடுது, டியூஷன் லீவ் விட்டுறாங்க. ஒரு வாரமாகவே இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. சிலம்ப கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பா வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நைட்டு 11:30 மணிக்கு கேக்கை வெட்ட ஆரம்பித்தோம். எப்படி இருக்குது பாருங்கள் கேக்கு, சூப்பராகவே இருந்ததுங்க, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. நம்ம என்ன தான் கடையில் போய் காஸ்ட்லியாக வாங்கினாலுமே பசங்க நமக்காக ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். அதே போல் சூப்பராக ஒரு கிஃப்ட் வேறு ரெடி பண்ணியிருந்தாங்க, அந்த கிஃப்ட் அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது, வெரி குட்னு சொன்னார். கிஃப்ட் பாருங்கள், உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்களான்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நானே ஹோம் மேடாக பண்ணேன், அழகாக வந்திருக்குல்ல, எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அன்றைக்கி பிரியாணி சாப்பிடும் பாருங்கள் நைட்டு 12:30 மணிக்கு. அப்போ அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க, இது என்ன பிரியாணி 12 மணி 1 மணிக்கெலாம் மவுண்ட் ரோட்லாம் போனீங்கன்னா அப்படி ஜே ஜேன்னு கூட்டம் நிற்கும் அப்படின்னாங்க. அப்போ எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இன்றைக்கி போகலாம், வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ட்டு கிளம்பு. ஏன்னா நைட்லலாம் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி வெளியே போகிறது இல்லை இல்லையா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஸ்கூல் திறந்தால் போக முடியாது அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பீச் கிட்ட போனோம் மவுண்ட் ரோடு. அந்த கடையிலலாம் பாருங்களேன், பிரியாணி கடையில் என்ன கூட்டமாக இருக்குது, இந்த கடையில் பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த பன் பட்டர் ஜாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக, நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளோ கூட்டமாக இருந்து. ஏன் பசங்க ஒரு பண்ணை வாங்கி கொடுக்குறது, எவ்வளோ தூரம் கூட்டினதுங்க, எங்களுக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் சரி, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வாங்கி எப்படி தான் இருக்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பண்ணை வாங்கணும். ஏன் பசங்க நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நானும் எங்கள் வீட்டுக்கு ரொட்டி பண்ணெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்நேரத்துக்கு, நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறதுக்கு தலப்பாக்கட்டிலலாம் நல்ல கூட்டமாக இருந்தது. 12:01 மணிக்கு இவ்வளோ கூட்டம் நின்று பிரியாணி சாப்பிட்றாங்க, பிரியாணிக்கு இவ்வளோ லவர்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வீக்கெண்டில் வந்து அவ்வளோ கூட்டம், டிராஃபிக்காக இருக்கும், நிற்க கூட இங்கே இடம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நானே ஒரு பிரியாணி லவர் தான். நீ பிரியாணி லவர் தான் தெரியும், டெய்லி கொடுத்தாலும் சாப்பிடுவா, ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோட மோசமான ஆள்லாம் நிறைய இருப்பாங்க போல். அந்த பன்கே எவ்வளோ பெரிய பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா தான் டேஸ்ட் இருந்தது. என்ன நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. ஒரு பன் பட்டர் ஜாமே 60 ருபீஸ், எங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக தான் நல்லா தான் இருக்குது, சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணா நகரில் இந்த கோரா ஃபுட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்களே அங்கே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். அங்கே போனால் இதுக்கு மேலே கூட்டம் இருக்குது. குடும்ப குடும்பமாக ஃபேமிலியாக எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்களா, சின்ன பசங்க லேடிஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. எத்தனை மணிக்கு, ஒரு கிட்டத்தட்ட 1 மணி இந்த கோரா ஃபுட்ஸ் போகும்போது அப்படியே ஆப்போசிட்டில் ஜிஆர்டி இருக்கும், அந்த வரிசையாக ஒரு 10-20 கடை இருக்குங்க. இந்த பிரியாணி கடை மட்டும் என் பொண்ணு இந்த ஸ்ட்ராபெரியை நான் ஃபோனில் பார்த்து எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா வாங்கி கொடுத்த பிறகு அவள் ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிக்கும் இல்லையா, அதில் அவ்வளோ சாக்லேட்டை ஊற்றி கொடுத்துட்டாங்க. அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா 220. 220க்கு பரவாயில்ல, அது அவளை 2 பீஸ் சாப்பிட்டா அப்படியே கொண்டு வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் தான் சாப்பிட்டா. 220க்கு 2 பிரியாணியாக வாங்கி சாப்பிட்ருக்கலாம் போல. ஆமாம், வரும்போது பிரியாணியும் சிக்கன் 65 வாங்கி சாப்பிட்டு தூங்கும்போது 2:30 இருக்கும் போல். இன்றைக்கி எங்களோட நாள் இப்படி தான் போச்சு, ரொம்ப ஜாலியாக வித்தியாசமான அனுபவமாக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.